இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் மறுபடியும் உங்களோடு பேசும்படியாக தேவன் கிருவே பாராட்டினார் நான் நான்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் தேவன் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைக்கிறவர் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்கள் இருக்கும்போது போது அநேகர் அந்த ஐஸ்வர்யவான்களை தேடி கடந்து போவார்கள் ஆனால் ஒரு மனிதன் பசியோடும் பட்னியோடும் வறுமையோடு வாடும்போது அந்த மனிதனை தேடி யாரும் கடந்து செல்வதில்லை ஆனால் தேவன் மட்டும் அந்த மனிதனை நினைப்பட்டுகிறவராய் இருக்கிறார் இப்படி தாழ்மை நிலைமையிலே இருக்கிற மக்களை தேவன் தூக்கி நிறுத்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார் தாழ்நிலை தேவன் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாம் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய தேவன் எளியவனை பொழுதிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்துற இருக்கிறார் நாம் வேத பார்ப்போம் பார்ப்போமானால் மீகால் வந்து தாவிதை அற்பமா எண்ணுகிறாள் ஆமான் வந்து முருதகாயை அற்பமாய் எண்ணுகிறான் யார் யார் அற்பமா எண்ணப்போ யாரால அற்பமா பேசப்பட்டார்களோ அவர்களுக்கு தேவன் அவர்களை எண்ணினவர்களை தேவன் உயர்த்தினார் கோலியாத் வந்து தாவி அற்பமாக எண்ணினான் ஆனா தாவிடு உயர்த்தப்பட்டான் யார் யார் அற்பமாக பேசப்பட்டார்களோ அவர்கள் தேவனுடைய சன்னிதிலே உயர்த்தப்பட்டார்கள் அற்பமா பேசினவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் நம்முடைய தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் எனக்கு அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணமான புதியதில் நான் ஆண்டோர்களே நான் வளர்ந்து வருகிற அந்த சமயத்துல ஊழியம் செய்கிற நிமித்தமாக என் குடும்பத்தின் மக்களால் நான் புறக்கணிக்கப்பட்டேன் அற்பமாய் எண்ணப்பட்டேன் ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்டேன் எல்லாராலையும் வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு மகளாய் நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன் இந்த உலகத்தின் மக்களால் குப்பை என்று சொல்லக்கூடிய அளவுல நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன் அந்த சமயத்துல நான் ஆண்டு மட்டும்தான் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தேன் ஆண்டோட சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கும் போது நான் என்ற முழங்காலை முடக்கும் போது என் கண்கள்ல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டோட இடத்துல சொல்லுவேன் ஆண்டு எனக்கு தகப்ப நீர் தான் எனக்கு தாய் நீர் தான் நீர் என்ன நடத்தும் நீரின் காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்தும் என்னுடைய தேவைகளை நீ சந்தித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டோட சமூகத்துல நான் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டே இருப்பேன் நான் இப்படி ஜபித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார் உன் சொந்த தகப்பனை விட தாயை விட நான் உன்னை அதிகமாய் நடத்துவேன் நீ அதை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார் அற்புதமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ண கூடும் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நான் வெறுத்து தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை நேசித்தார் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரு ஒருவேளை என்ன போல நீங்க உங்க சொந்த குடும்பத்தால உங்கள்ட தகப்பனால தாயால உதறி தள்ளப்பட்ட நிலையில இருக்கலாம் இல்ல வர்ம கோட்பாட்டுல நீங்க நின்று கொண்டிருக்கலாம் ஆனா நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது ஆண்டர் ஏழ்மை ஏழ்ம நிலைமைய மாற்றுவாரு நம்ம தாழ்மையில இருக்கிறத அவர் விரும்புறது இல்ல ஆயிரம் மடங்கு ஆசு வைத்து உயர்த்துவதில் அவர் சித்தம் கொண்டிருக்காரு எந்த வாழ்க்கையில உலகப்புறமான தகப்பன் செய்வதை விட தாயை விட ஆண்டவர் எனக்கு தகப்பனும் தாயுமா இருந்து என்ற தேவலை சந்தித்தாரு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுதான் என்ற தகப்பனாரிடத்திலோ என் தாயின் இடத்திலேயோ நான் மூலியம் செய்யற நிமித்தமாக நான் கஷ்டப்படுகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் யாரிடத்திலும் கை நீட்டாதபடிக்கு தேவன் என்னை நடத்தினார் தாழ்மையின் பாதையில தான் ஆண்டவர் என்ன நடத்தி என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் என்னை நினைத்தருளி என்னை உயர்த்தினாரு எல்லாராலையும் கைவிடப்பட்டேன் சொந்த தகப்பனால தாயால நேசிக்க வேண்டிய பெற்றோரால கைவிடப்பட்டேன் காரணம் ஊழியும் செய்கிற நிமித்தமாக அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள் ஆனா எனக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம அற்பமா எண்ணப்படுறோம் இன்னைக்கு நம்ம தாழ்மை நிலமையில காணப்படுறோம் நாள் ஒன்று வர்றோம் தேவன் என்னை ஆசிரியத்து உயர்த்துவாரு தேவன் எங்களை குடும்பமாக ஆசிரியத்து உயர்த்துவாரு எங்களோட தேவைகளை சந்திப்பாரு எங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்பத நான் என் வாழ்க்கையில அறிந்திருந்தேன் அதனால எல்லா பாடுகளிலும் அந்த அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையிலையும் எல்லாவற்றையும் கடந்து வரும்படியா தேவன் எனக்கு கருவை பாராட்டினாரு எனக்கு அருமையான தேவன்ற பிள்ளைகளே ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் இழந்த நிலமையில இனி அவ்வளவுதான் வாழ முடியாதுன்னு சொல்லி நிலைமையில தள்ளப்பட்டிருந்தாலும் நீங்க ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளும் போது ஆண்டவனுடைய தாழ்ம நிலைய மாற்ற முடியும் வேதாங்களை நம்ம பார்க்கும் போது லேயாளுடைய வாழ்க்கையை நம்ம சொன்னா லேயால் வந்து அற்பமா எண்ணப்பட்டா காரண வாழ்க்கையில குழந்தை இல்லாத நிமித்தமாக அற்பமா எண்ணப்பட்டா தேவன் அவளை நினைத்தருளினார் தேவன் அவளை நினைப்பூட்டி அவளை கற்பன் தரிக்கும்படியா ஆசிர்வதிக்கும்படியா தேவன் சித்தம் கொண்டார் அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்ப்போம்னு சொன்னா அண்ணாளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை காணப்பட்டது ஆண்டோட சம்பத்துல வந்து அண்ணாத்தா தேவன் ஆசிர்வாதமான ஒரு சாம்பலை கொடுத்து அது அதுபடி ஐந்து குழந்தைகளை கொடுத்து அண்ணாலை மயிர்ந்திருக்கும்படியா தேவன் கருமை பாராட்டினாரு தானியளுடைய வாழ்க்கையை பார்ப்போம்னு சொன்னா வாழ்க்கை வந்து தாழ்மேல தான் ஆரம்பிக்கப்படுது தானியல் வந்து அடிமையா விலங்கிடப்பட்டு பாபுலான் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்படுகிறான் ஆனால் ஆண்டவருடைய தாழ்மை நிலைமைய மாற்றி ராஜாக்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கும்படியா தேவன் அவனுக்கு கிருவை பாராட்டினார் தானியனுடைய தாழ்மை நிலைமைய மாற்றி தேவன் ராஜாக்களுக்கு மேலாக ஒரு பிரதம மந்திரியா இருக்கும்படியா தேவன் ஆசிரித்து உயர்த்த சித்தம் கொண்டார் அந்த தேவன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்க படித்து முடித்து நல்ல வேலை இல்லையே எனக்கு வேலையில ப்ரமோஷன் இல்லையே நான் படித்து முடிக்கவில்லையே என்று சொல்லி தாழ்மை நிலைமையில நீங்க காணாப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் தாழ்மை நிலைமையை மாற்றின தேவன் உங்களுடைய தாழ்மை நிலைமையும் மாற்றுவான் நம்முடைய தேவன் நம்ம என்னாளும் இப்படி விட்டு விடுற தேவன் அல்ல நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ளும்போது அவர் நம்முடைய தாழ்மை மாற்றி நம்ம உயர்த்துவா நம்முடைய தேவன் ஐஸ்விரியம் உள்ள சம்பந்தரா இருக்கிறா ரெண்டுக்குருந்திய எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம் ஆனால் இயேசு ஐஸ்ரீமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் ஆனாரே என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய இயேசு ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் நம்முடைய தாழ்வு நிலைமைய மாற்றுகிறவர் நம்முடைய தருத்திர நிலைமைய மாற்றுகிறவர் நம்முடைய வர்ம நிலைமைய மாற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கட்டளவரு ஒரு நாள்ல ஒரு தம்பியை பார்க்கும்படியாக தேவன் எனக்கு கிருவை பாராட்டினார் அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு செய்த நன்மைகளை என்னோட பேச ஆரம்பித்தான் அக்கா என்னுடைய நான் நான் பயங்கரமான ஒரு தள்ளப்பட்டேன் நிறைய கடன் கடன் ரொம்ப தொந்தரவு செய்யப்பட்டேன் எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தேன் என்ன செய்வது என்று சொல்லி நான் கலங்கி திகைத்த போது என் மனைவி நகைகளை எடுத்துக்கொண்டு நல்ல தங்கமாக மாற்றி நான் விற்றேன் விற்றாலும் என் கடனை அடைக்க முடியவில்லை கடன்காரர்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இனி என்ன செய்வது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டே இருக்கும் போது எனக்கு வேற வழியே தெரியவில்லை வேதாகமத்தை என் கையில எடுத்துக்கொண்டு ஒரு தேரி பகுதி கடந்து சென்று மூன்று நாள் ஆண்டோட சமூகத்தில் நான் உபவாசித்து என்னை தாழ்த்தி ஜபித்து கொண்டிருந்தேன் மூன்றாவது நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார் அதிலே ஒரு மிஷின் எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு விலைக்கு காண்பித்தார் அது மட்டுமல்ல ஒரு கேக்கையும் காண்பித்து அழகான ஒரு கேக்கை காண்பித்து இந்த கேக்கு நிமித்தமாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த மிஷினை நீ இப்படி செய் என்று சொல்லி ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக அந்த மகனோடு கூட பேச ஆரம்பித்தாராம் அப்படியே அந்த மகன் திரும்பமாக தன்னுடைய ஊருக்கு கடந்து சென்று அந்த கேக் மிஷினை ஆண்டவர் தனக்கு எப்படி காண்பித்தாரோ அப்படியே அந்த மகன் அந்த கேக்கு மிஷினை செய்யும்படியாக தேவன் அந்த மகனுக்கு கிருவை பாராட்டினாராம் தேவன் அந்த மகனுக்கு உதவி செய்திருக்கிறார்

தேவன் அந்த மகனுடைய தாழ்வு மனப்பான்மையை மாற்றி அந்த மகனுடைய கண்ணீரை துடைத்து அந்த மகனை ஆசிரியத்து உயர்த்தினார் நம்முடைய தேவன் தாழ்மையில் இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்தி உயர்த்துகிறவரு அவர் உயர்ந்தவர் ஆயினும் தாழ்மையுள்ள நம்மளை நோக்கி பார்க்கிறாரு அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்வது பர்ம கோட்பாட்டுகள் இருக்கிறானே கடன் பிரச்சனை நிமித்தமாக நான் நல்லல் போட்டு கொண்டிருக்கிறேனே இனி என்ற வாழ்க்கையில நான் நிமிந்து முக்க முடியுமா நான் வாழ முடியுமா என்று சொல்லி அந்த மகன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அந்த மகனை தூக்கி நிறுத்தினார் எனக்கு அருமையானவர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் பிசினஸ்ல எல்லா ஊற்றிலும் இழந்த நிலைமையில இனி என்ன செய்வது என்று சொல்லி கலக்கத்து மத்தியில இருக்கலாம் வாழ்க்கையில தோல்விக்கு மத்தியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம் இல்ல நிறுத்தமாக வேதனைக்கு மத்தியில தாழ்வு மனப்பானல தள்ளப்பட்டிருக்கலாம் இல்ல உலக மக்களால கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம் நீங்க யாரா இருந்தாலும் நம்முடைய இயேசு ஐஸ்வரிய சம்பந்தர இருக்கிறார் அவர் உங்களுடைய ஏழ்மை நிலைமையை மாற்றுவாரு உங்களை ஆசிரியத்தை உயர்த்துவாரு நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க அவருடைய பாதபுடைய உறுதியா பிடித்து கொள்ளுங்க ஆண்டோட ஜெபியுங்க தேவன் நிச்சயம் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை மாற்றி உங்களுடைய தாழ்மையை ஆண்டவர் நினைத்தரலி உங்களை உயர்த்துவார் தேவன் நம்முடைய தாழ்மையில நம்ம நினைக்கிறவர் அந்த தேவனை நோக்கி நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டு உமக்கு நன்றி செலுத்துறப்பா உண்மை சோதரிக்கிற நான் ஆண்டு ஐயா உடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டு உலகத்தின் மக்களால அற்பமா எண்ணப்படுற பிள்ளைகளை ஆண்டு நீ கண் நோக்கி பாரும் ஆண்டு ஐயா குடும்பத்தின் மக்களால படுற மக்களை கண் நோக்கி பாரும் ஆண்டு போல லேயாலே போல அண்டோரே வாழ்வுல தள்ளப்பட்டு அற்பமா எண்ணப்படுற பிள்ளைகளே நீ கண்ணோய்க்கு ஆண்டோரே வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் இல்லையே வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் இல்லையே சொல்லி வேதனைக்கு மத்துல நிற்கிற பிள்ளைகளை நீ கண்ணோய்க்கு ஆண்டோரே வர்மை கோட்பாட்டுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோய்க்கு ஆண்டோரே ஏசப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீ இறங்கும் ஐயா நீ இறக்கம் பாராட்டுகிற தேவனாண்டோ தால்மல்ல உயர்த்துகிற தேவனாண்டோ நீ பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா ஐயா அண்ணாலே அண்டு நினைத்தருளினே எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கரியை தாரும் அண்டு என் வேதனைகளை மாற்றும் என் துக்கங்களை மாற்றும் என் அற்பமான நிலைமை மாற்றும் அண்டு ஒரு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி அண்டு உண்மை அற்புதத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ இறங்கும் ஐயா ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா நீ நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகள நிந்தைகளை வாற்றுமாண்டோ அண்ணாலை சந்தோஷப்படுத்தின தேவ நீர் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக வாழ்க்கையில ஆண்டுறேன் வெறுப்பெற்றிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீ கண்ணோக்கு பாருமாண்டோ தாழ்மை நிலைமையில மேல பிள்ளைகளெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் நீர் கண்ணோக்கி பாருமாண்டோ நல்லா படித்திருக்கிறேன் அண்டுவேன் படித்து முடித்தேனே எனக்கு நல்ல வேலை இல்லையே என்று சொல்லி கலக்கத்து மத்தியில நிற்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோய்க்கு பாருமாண்டோ அந்நிய தேசத்திலே ஆசுவைத்து உயர்த்தின தேவ நீ அண்ட உரே பிள்ளைகளை நீர் ஆசிரியை உயர்த்துவீராக சமுதாயத்துல ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்க பிள்ளைகளை நீ நினைத்தருள் வீராக நீர் அந்த பிள்ளைகளின் தூக்கி எடுத்து பூமியின் உயர்ந்த இடத்துல வைத்து நீ ஆஸ்வதிப்பீராக நீர் அண்ட உரே ஐசி சம்பந்தரா இருக்கிறீர் அண்டோ உடைய பிள்ளைகளை ஏழ்மை நிலைமைகளை மாற்றும் அண்டவுறே என் வறுமை நிலைமைகளை மாற்றும் அண்டோ ஐயா என் கண்ணும் பிரச்சனைகளை மாற்றி தாரும் என்று சொல்லி வேதனைக்கு மத்திய நிற்கிற பிள்ளைகிட வேதனைகளை பாரும் இந்த பிள்ளைகிட துக்கங்களை பாரும் இந்த கண்ணீரை துடையும் இந்த பிள்ளைகளை நினைத்தரலும் ஐயா இந்த பிள்ளைகிட தாழ்மை நிலைமைகளை மாற்றும் ஐயா நீர் உயர்த்தும் ஆண்டு நீர் உயர்த்துவீராக ஆண்டு உரே பிள்ளைகளுக்கு எல்லா கடன் பிரச்சனை அடைக்க வலுவை திறந்து கொடும் பிள்ளைகளோட வாழ்க்கை அற்புதங்களை செய்யும் ஐயா பிள்ளைட வாழ்க்கை பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற ஆஸ்வாதங்களை நீ கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் ஆண்டோர் வாழ்க்கையில எப்பக்கும் நிற்கப்பட்டாலும் தோல்வி ஆண்டோர தோல்விக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நீ நினைத்தருள் வீராக தோல்வி ஆண்டு ஜீவமா மாற்றி கொடுத்து பிள்ளைட வாழ்க்கை அற்புதங்களை செய்து உன்னோட நாமத்தை மயமப்படுத்துவீராக ஆண்டோர நீர் அப்படி சிறக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உரே உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துறோம் இயேசு நாமத்தில் சொல்கிறோம் நல்ல பிதாவே நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு எழுத மறவாதீங்கள் தேவன் உங்களுடைய உங்களை நிலைத்தருளி உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக இமெயில் மூலமாக போன்கள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது நாங்களும் உங்களோட சேர்ந்து கத்தரை துதித்து மைமப்படுத்த எங்களுக்கு ஏதுகரமாக இருக்கும் தாமே, உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே